நான் ரெண்டு நாள் முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து மெல்பன் பேப்பர் மெல்பன் பேப்பர் நாம் காமிச்சேன். அவ்வளோ பயப்பாட்டு போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக, அதுக்கப்புறம் ரஜினி சார் ட்ரெய்லர் ஜீரோ சார் நடிக்கும் போது முன்னாடி நான் வந்து இந்த ட்ரெய்லர் வந்து நெல்சன் சார் கிட்ட நெல்சன் சார் கிட்ட நான் காமிச்சேன். நெல்சன் சார் அப்படியே பார்த்துட்டே இருந்தார். ட்ரெய்லர் பார்த்துட்டு முடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காங்க, யார் ப்ரொடியூசர் தான் ஃபஸ்ட்டு கேட்டார். கேட்டோடனே நான் சொன்னேன், இல்லை சார் புது ப்ரொடியூசர், அவங்களுக்கு வந்து மற்ற பிஸ்னஸ்லாம் இருக்குது, பட் படம் பண்ணுறது ஒரு பேஷனோடு வந்திருக்காங்க அண்ட் பட்ஜெட் எதுவும் பார்க்கல, பெருசாக செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நெல்சன் சார் என்கிட்ட சொன்னது அதுதான், இது வந்து ஒரு நியூ ப்ரொடியூசரால் மட்டும்தான் வசந்து இதை பண்ண முடியும், ஏன்னா இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பாங்க, அந்த கால்குலேஷனை தாண்டி ஒரு 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 ப்ரொடியூசர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி மில்லியன் ஸ்டோரிஸும் சரி அந்த ப்ரொடியூசர்ஸும் சரி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஒரு டேரக்டர் குவனோட விஷனுக்கு அது வந்து இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒரு சிஜி ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கான ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இது செலவு பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு இருந்தது அண்ட் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மில்லியன் ஸ்டூடியோஸ்க்கு தேங்க்ஸ், ஏன்னா அவங்க தொடர்ந்து அவங்களோட விஷனும் பெருசாக தான் இருக்குது, அவங்க அடுத்து வச்சுருக்க லைனப்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் சத்யராஜ் சார், நான் வந்து பாரதிராஜா சாரோட நடித்தேன் ராக்கியில், அவரோடு நடிக்கும் போதே நான் ஒரு மாதிரி பிரமிச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் ரஜினி சார் ஜெயிலரில், ஜெயிலரில் சார் அதை நடிக்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளவோ இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், சத்யராஜ் சார் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருக்குதோ அதான் பேசுவார். அண்ட் அவரோட எனர்ஜி செட்டில் வந்து எப்போவுமே ஒரு 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 பாசிட்டிவ் தாண்டி அந்த அந்த எனர்ஜியே வந்து ஒரு ஒரு ஃபன்னியாக ஒரு 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 ஸ்மைல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். அண்ட் அவர் பண்ணுற படங்கள் எவ்வளவோ பண்ணிகிட்ருக்காரு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெப்பன் வந்து எப்படி ஆவேசம்ல வந்து ரீஇன்ட்ரடியூசிங் பாப்பான் போட்டிருந்தாங்களோ பாப் பாசில் போட்டிருந்தாங்களோ அந்த மாதிரி அந்த புரட்சி தமிழன் சத்யராஜ் சாரை திருப்பி ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக இருக்கும். அதில் சாரோட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், வெரி வெரி ஹாப்பி, யுவர் அ லெஜெண்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் மைன் கோபி சார், அவரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை, சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் அவர் அவர் நடக்கிற அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ், அவர் நடத்திட்டு இருக்க அந்த ஆக்டிங் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இன்னைக்குமே நிறைய ஆக்டர்ஸை வந்து அது அது இட்ஸ் ஜென்ரேட்டிங் லாட் ஆஃப் யங் டேலண்ட்ஸ். அது வந்து நார்த்தில் அனுப்பம் கேர் சார் பண்ணிட்டுருக்காரு, சவுத்தில் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், really really happy to work with you also sir. And Tanya, it was lovely working with you. Avangalum Bangalore lende vandute yelo padangal inga pannirukanga and avanga ipo na ketta neenga pannna padangalle ungalku romba performance avum seri romba enjoy panna padam idu appdin solumbodhu avanga sonnadhu weapon da and avangala favorite padangalum weapon da avanga pannadilla adhu na ketta and thank you Tanya and happy to work with Rajipulle. Very, very sweet of you also. And Uday Kumar sir, Edil sir, Dhanan Jain sir, yungalla vandu inga vandirukadhu vandu thanks for the love. I mean, your love and support means a lot sir. Ena indha mari oru oru padangalukku oru production company ivlo thura avanga passionate ah varumbodhu neenga vandu adha vandu inga vandu unga presence la vandu enhance pandrathu vandu vaathiya solla mudiyadhu. Thank you sir, thank you, thanks to each one of you. Indha padam எனக்கு ரொம்ப முக்கியமான படம், ஏன் அப்படின்னு கேட்டால் எவ்வளோ ஜானர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த டைப் ஆஃப் ஜானர் வந்து சம்திங் நியூ, நியூவை தாண்டி இட் இஸ் சம்திங் டு லுக் ஃபார்வர்ட், ஏன்னா குவனோட விஷன் வந்து வெப்பன்லேருந்து முடிகிறதில்லை, இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு, அதுக்கு ப்ளஸ் மீடியா அண்ட் கிரிட்டிக்ஸ் யார் யார் இந்த படங்கள் நீங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும் போது இல்லை எப்போ இந்த படம் இன்னைக்கு மே ரிலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரொடியூசர்ஸ், ஸோ டேட்டு தான் தெரில, எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் படங்கள் நம்ம வந்து சர்டன் படங்கள் பார்ப்போம்ல, ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிலிம்ஸ்
அந்த மாதிரி ஒரு விஷனரியோட இந்த படத்தை பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் சர்டன் கிரிட்டிக்ஸ் வரலாம், பட் இந்த படங்கள் இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு 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 சர்டன் விஷனரியோட இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா வெப்பன் வந்து ஒரு ப்ரீக்வல் மாதிரி தான். அது குவன் வந்து இதுக்கான ஒரு யூனிவர்ஸ் வச்சுருக்காரு. அது அது தொடர்ந்து இருக்கும். அண்ட் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் முக்கியமாக பிரசன்ட் மீடியா யூ ஆல்வேஸ் பீன் சப்போர்ட். தொடர்ந்து நான் பண்ணுற படங்கள் தரமணியிலேருந்து இன்னைக்கு வெப்பன் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும். அண்ட் உங்களோட லவ் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு படங்கள் வந்து நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸாக இருக்கட்டும், என்னை பற்றி நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எது சொல்கிறதா இருந்தாலும் அதுலேருந்து தான் நான் கற்றுக்கிட்டும் இருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹியர். இட் வாஸ் லவ்லி பீயிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் சக்ஸஸ் டு மன்சூர் சார் அண்ட் மில்லியன் ஸ்டுடியோஸ். Because I also want to be a part of the success. Thank you. Ellarukku vanakkam. Enikku full weapon team ode inge vanda enakku romba santoshama irukku. Inge vanda ella media ku romba nandri. In the paro work panadile in the team kuda work panadukku na romba lucky ah feel pandren. Satyaraj sir ode Rajiv Menon sir, Vasant Ravi, Rajiv Pillai, Gohan sir ode வேலை பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம டைரக்டர் குஹான் சார்க்கு ரொம்ப நன்றி ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் திஸ் ரோல். அண்ட் வெப்பன் ஒரு ரொம்பவே யூனிக்காக படம் இருக்குது, ஒரு புது கான்செப்ட். படுத்து உங்களுக்கு காமிக்கா நாங்கள் எல்லோரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கோம். நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி, மன்சூர் சார், அப்துல் சார், காதர் சார் அண்ட் எல்லாருக்கும், எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம டிஓபி பிரபு சார், ஆக்ஷன் டிரெக்டர் சுதேஷ் மாஸ்டர், ரிஸ்வான், லேகா மோகன் காஸ்ட்யூமர், கோபி சார் எடிட்டர், கோபி சார் எல்லாரும், நம்ம ஏடிஸ் கௌதம், கார்த்திக், பரத், தமிழ், பாலா, அன்சாரி, சுபாஷ், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இங்க வந்திருக்கும் ரசிகர் பெருமக்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த வரவேற்பு வந்து படத்தினுடைய தயாரிப்பாளர் மன்சூர் சார் தான், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். உங்களை எல்லாம் சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சூப்பர் ஹியூமன் சாகான்னு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹியூமன், சூப்பர் மேன் அப்படிங்கிறவங்க யாருன்னா, பெரிய உயரத்தை காட்டுறவங்க சூப்பர் மேன் கிடையாது, தரையிற உயரத்தை காட்டுறவங்க தான் சூப்பர் மேன். அப்படி தரையிற உயரத்தை காட்டின ஒரு மிகப்பெரிய சூப்பர் மேன் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவர் தலைவர் நடைபெற்ற தமிழர விடுதலை போல் சர்வதேச வல்லரசுகளின் தவறான புரிதல்களால் மிகப்பெரிய சூழ்ச்சியால் ஒடுக்கப்பட்டது என்று கூறுவது வர பின்னடைவு ஏற்பட்டது என்று தான் கூறுவேன். ஏன்னா என்னைக்காச்சு ஒரு நாள் தமிழ் நிலம் வளர்ந்து உயிர், அது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு பற்றி பேசுனா இன்னைக்கு மே 17 இந்தி தாழ்த்தாளில் நடந்த இனப்பெருகளை நடந்தனால் அந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு இந்த உறவை துவங்க நான் நினைத்திருக்கிறேன். இந்த படத்தினுடைய கதையை வந்து டைரக்டர் குதன் சொல்றாரு, கூட தயாரிப்பாளர் மன்சூர் இருக்காரு. மொத்த பெரிய செலவா பண்ற ஒரு படம் மாதிரி தெரியுது. இன்னும் செலவா ஒரு படம் சொல்றாரு, நான் பிராங்கா சொல்றேன், ஒரு படத்தினுடைய வியாபாரத்தை வச்சுதான் செலவு பண்ண முடியும். அந்த வியாபாரங்கிறது பெரும்பாலும் கதாநாயகனுடைய சேலப்படுத்தி அவங்களுக்கு என்ன வியாபாரம் ஆகுமோ அதை வச்சுதான் செலவு பண்ண முடியும். ஒவ்வொரு கதாநாயகனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கிறது, அதை வச்சுதான் பண்ண முடியும். இந்த படத்துல வந்து கதையும் முக்கியமான கதாபாத்திரமா தம்பி வசந்த் ரவியும் நானும் இருக்கிறோம். வசந்த் ரவி நல்ல படங்கள்ல நடிச்சிருக்காரு. நானும் பிஸியா மாஸ்டர் கூட எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. போன மாசம் சிங்கப்பூர் திறமை அதுக்கு முன்னாடி, அண்ணா திறமை அதுக்கு முன்னாடி, மேன்ஸ் நேரத்தில் ஒரு தெலுங்கு படம், அதுக்கு முன்னாடி ஒரு தாமிரம் மலையாள படம், இப்படி போயிட்டு இருந்தாலும் கூட தனிப்பட்ட பிசினஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இதை விவரம் சொல்லும் போது ஒரு டைரக்டர் எப்படி வேணாலும் ஆசைப்படலாம். ஆனா இதுக்கு வந்து செலவு பண்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தானே. மனுஷர் சார் வந்து புது ப்ரொடியூசர், எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கம் இல்லை. எப்படி செலவு பண்ணுவாங்க?
நான் அந்த பாகுபலி ஷூட்டிங் போனப்பதான் நான் பார்த்தேன், ஒரு ஷூட்டிங் ஸ்டாலுக்கு போனால் ஒரு கேமரா இருக்கும், க்ரேன் இருக்கும், ட்ராலி இருக்கும், ட்ராக் இருக்கும், லைட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். பாகுபலி ஷூட்டிங் போனால் புல்டோசர் சைடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஒரு பெரிய பெரிய க்ரேன் வந்து கல்லெல்லாம் தூக்கி ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு படம் எடுக்கிறாங்களோ இல்லை ஏதாச்சும் டேம் கட்டுறாங்களாங்கிற மாதிரி இருந்தது பாகுபலி லொக்கேஷனுக்கு போனேன். அதுக்கப்புறம் அதே அட்மாஸ்பியர் வாகமான் வந்து இந்த படத்துக்கு பார்த்த வெப்பனுக்கு போனா
போனா இதுதாங்க கட்ட போன நம்மகிட்டயே காட்டுவாங்க. அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அதுக்கு குதல் மாதிரி நல்ல கற்பனை வளம் மிக்க இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம். வேற லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவினுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சியே வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும். அப்படி இப்ப வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்தை பெரிய அளவுல பெருகிட்டாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா கூட போகுது, ஜப்பான்ல போகுது, வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் நிலை தமிழ் ஜனம் தான். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கணக்கில் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் பரவி இருக்கிற தமிழர்கள் தான். அவங்க வந்து பல விதமான வீடியோல தமிழ் சினிமாவை பார்த்துடுறாங்க. அதனுடைய வருமானம் அவ்வளவு நல்லா இருக்குது. தமிழ் சினிமா கரெக்டான ஆக்சன் பிலிம் நீங்க டப் பண்ணி வைப்பீங்கன்னா மனசு சார். இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ் ஆக்சன் பிலிம். இங்க பெரிய ஏராள படம் கூட அங்க பிரமாதமா ஓடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. அது ஒரு தனி பிசினஸா அங்க இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊரக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கணும். நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன், இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியா விமர்சனம் எழுதி, இல்ல நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க, நல்லா இல்லைன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க. அப்பதான் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற குறைகளை சொல்லும் போதும் நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் போதும் அது நல்ல ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும். அதெல்லாம் வந்து ஊரக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவா இருந்தா போகும் போடுது. ஏதோ நாங்க செலவு பண்ணி நடிச்சிட்டோம், நாங்க சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுனால நீங்க வந்து போல்டு பேசணும்னு அவசியமே இல்லை. அது ஊரக தர்மமும் கிடையாது. அதனால உங்க மனசு தெளிவாப்பட்டதை எழுதுங்க. நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசல இந்த படத்தை பத்தி எப்படியாச்சும் நல்லா இருக்கு எழுதாதீங்க, நல்லா இருந்தா நல்லா இருக்கு எழுதுங்க. அதுதான் எனக்கு, நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது. எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோ நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் விஜயன் தான். அப்புறம் அதே மாதிரி உண்மையாதான், உண்மையாதான். சில படம் வந்து சில படம் நடிகர்களை வச்சு ஜெயிக்கும், சில படங்கள் வந்து கரைய வசனத்தை வச்சு ஜெயிக்கும். உதாரணத்துக்கு எடுத்தா அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சாரு, வி சேகர் சார் படம் எல்லாம் வந்து கதை வசனம் இதை வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது டெக்னிக்கல ஜெயிக்கும்னா இந்த படத்தினுடைய ஆர் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவரு, அந்த ஏஐ ஒர்க் பண்ணவரு. இந்த படம் எப்படி வரும்னு நான் எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்து எடுக்கப்படுதான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், மக்கள் திரும்ப எம்ஜிஆர் காலத்துல நடிகர் திரும்ப சிவாஜி சார் காலத்துல 75% கதை 25% மேக்கிங். அதுக்கப்புறம் எங்க காலத்துல நானு விஜயகாந்த் சார் நடிக்கல 50-50 ஆகி போச்சு. இப்போ உதயகுமார் சார் மாதிரி ஆளுங்க பி வாசு மணிமன் எல்லாம் வந்து கதை சொல்லல, இந்த இடத்துல சிரிப்பாங்க. கவுண்டமணி செந்தில் காமெடி வச்சு சொல்லுவீங்க, இந்த இடத்துல சிரிப்பாங்க, இந்த இடத்துல அழுவாங்க, இந்த இடத்துல கைவிட்டுவாங்கன்னு கதை கேட்கறது தெரியும். ஆனா இப்ப அப்படி கதை கேட்டு டிசைட் பண்ண முடியாது. இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி வரும்போதுதான் ஒரு படம் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு வருது சினிமா. அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா டெக்னிக்கலா வளர்ந்துட்டு வரும்போது உலக சினிமாவோட நம்ம போட்டி போட முடியும். இல்லைன்னா நம்ம இங்கிலீஷ் படத்தை பாருங்க, இங்கிலீஷ் படத்தை பாருங்கன்னு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு அதை முடிவு எடுத்துட்டு இருந்தேன். ராஜமௌலி மாதிரி ஆட்கள் வந்து அதை முடிவெடுத்துட்டாங்க இல்லையா. அதனால எதிர்காலத்துல குகனும் இந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவருடைய ஆசையே இருந்து வச்சுட்டு இருக்கு, குடும்பத்தரவர்களும் இந்த மாதிரி விஷயத்துல தான் இருக்குது. இதை நீங்க பெரிய சக்சஸ் பண்ணி இதை ஒரு பிரான்சைஸ் பண்ணி, இதுல என் கேரக்டர் பேர் விசம்பன் தானே, ஆல்ரெடி கட்டப்ப ஒரு பிரான்சைஸ் ஆயிருச்சு. ஏன்னா அது அனிமேஷனா வர ஆரம்பிச்சிருச்சு இந்தியில இருந்து. எப்போ இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து ஒரு ஃபேண்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கார்ட்டூன் கேரக்டர் இன்னைக்கு மாறிடுச்ச ஒரு கேரக்டர், அது காலத்தால் அழியாத கேரக்டர் ஆயிரும். அப்படி இந்த படத்துல என்னோட கேரக்டர் விசம்பன், அதுவும் விசம்பன் பேரு, அதே வந்து ஒரு காலத்தால் அழியாத ஒரு ஒரு அனிமேஷனா ஒரு கார்ட்டூனா வந்து நினைச்சு நிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், வாழ்த்துறேன். இப்படிப்பட்ட ஒரு படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.